எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸில் அடடே சுந்தரா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். விவேக் ஆத்ரேயாவோட டைரக்ஷனில் நானி அண்ட் நஸ்ரியா நடித்து வெளியே வர படம். நஸ்ரியா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு இது ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு சொல்லலாம். அவங்களை வந்து ஃபகத் ஃபாசிலில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கூட இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி 11 மணிக்கு இந்த படத்துடைய ப்ரோமோ சாங் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம ராஜாராணி, பிகில் இந்த மாதிரி படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண நம்ம அட்லி ஹிந்தியில் போய் நம்ம ஷாருக் கானை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த படத்துடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டைட்டில் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. படத்தில் நடிச்சிருக்கிறது யாரெல்லாம் பார்த்தா நம்ம ஷாருக் கான், கிங் கான் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், நயன்தாரா, யோகி பாபு. மியூசிக் வந்து அனிருத், டைரக்ஷன் வந்து அட்லி. இல்லை நயன்தாரா வந்து நம்ம ஷாருக் கானுக்கு பேரா பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, தெலுங்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வர்ற 2023, அதாவது அடுத்த வருஷம் 2023, இந்த படம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தியேட்டருக்கெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கோல்மால். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பொன் குமரன் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் வெளியே வர்ற படம். சாருலத்தா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அருள் தேவ், இவர் வந்து நம்ம ஹாலிதா ஷமிமரோட டைரக்ஷனில் வெளியே வந்த ஏழை அப்படிங்கிற படத்தை மியூசிக் பண்ணியிருக்கிறார். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணாகரன், மனோபாலா, யோகி பாபு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹீரோன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவா, ஜீவா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே லீடாக இந்த படத்துக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6, திங்கட்கிழமை வந்து 10 மணிக்கு மேலே வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயோன், இந்த படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சிபி சத்யராஜ் தான் இந்த படத்தில் ஹீரோவை நடிக்கிறாரு. ரொம்ப நாளாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ரங்காவுக்கு முன்னாலே தொடங்கின படம் இது. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கில் வருது. நாளைக்கு 12 மணிக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிடுறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சுழல். பார்த்திமன், ஐஸ்வர்யா, ராஜேஷ், கதிர் இவங்களோட நடிப்பில் வெளில வர இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் இது. இது அமேசான் பிரைம் டைமில் வந்துட்டு ஜூன் 17ஆம் தேதி ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதாவது இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலக மொழிகளில் 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 17ஆம் தேதி இந்த படம் அமேசான் பிரைமில் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.